அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க வருகின்றது என்பதை பற்றி தாங்க பார்க்க போகின்றோம் அதாவது ஆடி மாதத்தில் சூரியன் கடகம் ராசியில் பயணம் செய்வதால் கடக மாதம் என்றும் அழைக்கப்படுது ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகின்றதுங்க தை முதல் ஆடி மாதம் வரை சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்வார் இது உத்தராயண புண்ணிய காலமாகும் ஆகும் அதே போல ஆடி முதல் மார்கழி வரை சூரியன் தெற்கு திசையில் பயணம் செய்வார் சூரியனின் தென் திசை பயணம் தொடங்குவதை நாம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்கின்றோம் ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி பிறந்திருக்கின்றது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் உள்ளதுங்க இந்த மாதத்தில் கன்னிராசியான உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க கூலூற்றி வழிபாடுகள் நடைபெறும் அம்மனை வணங்குவார்கள் விஷ்ணு சைன ஏகாதசி ஆடிபூரம் ஸ்வர்ண கௌரி விரதம் குரு பூர்ணிமா ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டாம் பேருக்கு நாகபஞ்சமி கருட பஞ்சமி கருடாழ்வார் ஜெயந்தி பானு சப்தமி போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன இவ்வாறு ஆடி மாதம் என்றாலே மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க வருகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வீடியோ மொழிசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போங்களேன் முதலாவதாக இந்த ஆடி மாதத்தோடைய கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசியில சூரியன் செவ்வாய் சிம்மம் ராசியில சுக்கிரன் விருச்சகத்துல கேது மகரம் ராசியில் சனி கும்பம் ராசியில் குரு ரிசபத்தில் ராகு மிதனம் ராசியில் புதன் என கிரகங்கள் பயணிக்கின்றன இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் காரணமாக கன்னிராசியான உங்களுக்கு நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் வருகின்றது என்று ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் இந்த மாதத்துல மாறவிருக்கும் கிரகங்களின் பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி நான்காம் தேதி செவ்வாய் சிம்மம் ராசியில் பயணம் செய்கின்றார் ஒன்பதாம் தேதி புதன் கடகம் ராசியில் பயணம் செய்வாருங்க இருபத்தி மூன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் மாறுகின்றார் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிரன் கன்னிராசியில் நீசமடைகிறாருங்க இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க வருகின்றது என்பதை பார்க்கலாங்க புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி அருகிலே ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து பயணம் செய்கிறாருங்க விரயஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் பயணம் செய்கின்றனர் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் மாதமாக உங்களுக்கு இருக்கின்றதுங்க சகோதரர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பண வரவு அதிகம் வந்தாலே உங்களுக்கு கூடவே செலவுகளும் வரும் பண பிரச்சனைகள் வரலாம் எனவே கவனம் தேவைங்க செலவுகளை குறைத்துக்கொள்வது நல்லது முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை நீங்கள் இந்த மாதத்துல தவிர்க்க வேண்டுங்க குரு ஆறாம் வீட்டில் வக்கரம் பெற்று பயணம் செய்வதால் பேச்சில் கவனம் தேவை வேலை தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது கண்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு நல்லது வேலை செய்யும் இடத்துல உயரதிகாரிகளுடைய சொல்வதை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாவிட்டால் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே முடிந்தவரை மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் இல்லாவிட்டால் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படுங்க அதே பெண்கள் எதிர்ப்பாளனைத்தவர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருங்க சமையலறையில் வேலை செய்யும் பொழுதும் விழிப்புணர்வு தேவைங்க சமையல் செய்யும் பொழுது நிதானத்தை கடைபிடித்து சமையல் செய்யுங்கள் இல்லையென்றால் தேவையில்லாத விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே இந்த மாதம் அதாவது இந்த ஆடி மாதம் என்பது கண்ணிராசியான உங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றே குறிப்பிடப்பட்டிருக்குங்க எனவே எந்த ஒரு செயலை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு நன்றாக யோசித்து செய்யுங்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள் வீட்டில் இருக்கும் போதும் மற்றவுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் பொறுமையுடன் இருக்க வேண்டுங்க செலவுகளை குறைத்து கொள்வதும் நல்லதுங்க பணப் பிரச்சனைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஆனால் பண வரவு என்பதும் நிச்சயமாகவே இருக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எனவே மேலும் நல்லதே நடக்க அமாவாசை நாளில் அதாவது ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வணங்குவதும் உங்களுக்கு மேலும் சிறந்த நன்மையை கொடுப்பதாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க வருகின்றது என்பதையும் தெரிந்து கொள்ளலாங்க முதலாவதாக புத்தி சாதிரத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரலாங்க அதே போல் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் விலகும் வயிறு கோளாறு ஏற்படும் எனவே கவனமும் தேவை எந்த காரியம் செய்தாலும் சில தாமதம் உண்டாகலாங்க எல்லாவற்றிலும் ஒரு பயம் ஏற்படும் புதிய நபர்களின் நட்பு உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் ஒரு மெத்தன போக்கு காணப்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை உண்டாகலாங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு எடுக்க முடியுங்க பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பெண்கள் வாக்குவாதங்கள் அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யாரை பற்றியும் மற்றவர்களிடம் குறை கூறாமல் இருப்பதே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் கலைத்துறையினர் இருப்பவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை பெறுவீங்க அரசியல் துறையினர் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் திடமான மனதுடன் படிப்பது உங்களுக்கு வெற்றியே கொடுக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க திங்கட்கிழமைகளில் நவக்கிரக சூரியனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனோபயம் விலகுங்க மனதிலிருந்த கவலைகள் விளங்கும் எனவே இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் நவக்கிரக சூரியனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வரலாம் முடிந்தால் கோவிலுக்கு சென்று இவ்வாறு செய்வது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை கொடுக்குங்க உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த தினத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டுங்க வெளியில் செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செல்லுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகும் இந்த நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக எல்லோரையும் வசீகரிக்கும் இயல்பும் இனிமையான பேச்சும் கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே இந்த மாதம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகுங்க முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் அதே போல மனதில் தைரியமும் கூடும் நம்பிக்கையும் உண்டாகுங்க எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் அதாவது வியாபாரத்தில் நீங்க முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கின்றது என்றே சொல்லலாங்க அதே வியாபாரம் தொடர்பான செலவும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாங்க செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்குங்க பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் மரியாதை கூடுங்க பெண்கள் எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம் கலைத்துறையினர் இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து முடிவீங்க அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் உங்களுக்கு இவை நன்மையை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படுங்க உங்களுக்கான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையை நடக்க ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய வெற்றி உண்டாகுங்க மனதிலிருந்த கவலை தீரும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி எனவே இந்த இரண்டு நாட்கள்லேயும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானமாக செல்லுங்கள் அதே போல் யாரிடமும் பேசும் பொழுது ரொம்பவே நிதானமாக இருங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை பதினைந்து மற்றும் பதினாறு ஆகுங்க அடுத்ததாக சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பக்குவமான அணுகுமுறையினால் எந்த செயலுமே வெற்றியை பெறும் சித்திரை நட்சத்திரக்காரர்களே இந்த மாதம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகுங்க பண வசதி கூடும் உங்களுக்கான தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிதிருப்தி நீங்கி ஒரு பிடிப்பு உண்டாகுங்க எதிர்பார்த்த தகவல் வரும் இடமாற்றமும் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவும் ஏற்படுங்க எதிர்பார்த்த லாபமும் குறையலாம் புதிய ஆடைகளுக்கு கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க குடும்பத்துல அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்தும் உண்டாகலாங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனங்க அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஒரு ஆர்வம் உண்டாகும் மனதில் உற்சாகமும் ஏற்படுங்க இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வீரபத்திர வழிபட இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகுமா உங்களுக்கான சந்திராஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் ஒன்று மற்றும் இரண்டு ஆகும் இந்த தினத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகும் இதில் ரொம்பவே மனமகிழ்ச்சியுடனே காணப்படுவீங்க இந்த ஆடி மாதம் என்பது கண்ணிராசியான உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைப்பதாக ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு எனவே கன்னிராசிக்காரர்கள் முடிந்தவரை கவனமாகவே இருக்க வேண்டுங்க பண வரவிற்கு பஞ்சமில்லை என்றாலும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது எனவே இன்றைக்கு நாம ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை கன்னிராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்